சோல்ஜர்ஸ் ரெசிடென்ட் ஈவில் 4 ரீமேக். இந்த கேம் எப்போ வரும் அப்படின்ட்டு கண்டிப்பாக பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நான் ரொம்பலாம் வெயிட் பண்ணிருந்தேன். காரணம் அப்படின்னா இந்த கேமோட ஹீரோட லியான் கிடையாது. இந்த கேமில் வர நம்ம ஆசைக்குட்டியாக தான். நாட்டுக்காகலாம் இல்லை, உனக்காக. ஆச்சே சொல்ஜேஸ், என் கண்ணெல்லாம் உத்து பாருங்க, நல்லா சவந்து போயிருக்கோம். காரணம் அப்படின்னா இந்த கேம் வந்த உடனே ஆடு ஆடு ஆடி கஷ்டப்பட்டு ஓடு ஓடுன்னு ஓடி இந்த கேம் வந்து முடிச்சுட்டு இப்போ வந்து ரிவ்யூஸ் சொல்ல வந்திருக்கேன். சொந்த ஒரு காரணம் தான், என் கண்ணெல்லாம் சவந்து போயிருக்கு. பாஸ் பகிதெல்லாம் சொல்றீங்க, நேற்று எத்தனை ரவுண்ட் பாஸ் அடிச்சிங்க? ஜூலிட்டர், நான் டீ டோட்டலியா. சோ சொல்ஜேஸ், இந்த கேம் நல்லா இருக்கா? இந்த கேம் எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாமல் வந்து பழைய கேமுக்கும் இந்த புதிய கேமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றதான் வந்து இந்த தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே, ஓவரா பேசுகிற போயிடலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ரிசீவ் ஃபேன்ஸோ மகன் லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் யாரும் கேகே ஃபேன்ஸோ மகன் லைக் பண்ணுங்க. சரி சொல்ஜேஸ், ஓவரா பேசாமல் விடுகளை போயிடலாம். நான் கலந்தசாமி, இந்த ஷோ கேகேஸ் ரிவ்யூ. கேப்கமை பொறுத்த வரைக்கும் ரிசேவல் 4 அப்படின்றது ஒரு தங்க முட்டைடுற வாத்து மாதிரி. ஏன் அப்படின்னா இந்த கேம் அவங்களுக்கு பல விதத்தில் வந்து துட்டு சம்பாதிச்சு கொடுத்துருக்குது. 2005 இந்த கேம் ரிலீஸ் ஆகும்போது இது பயங்கர லாபத்தை கொடுத்துருந்தது. அப்போ அது நிண்டெண்டோவோட கேம் கியூப்லையும் பிளேஷன் 2 தான் ரிலீஸ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் அந்த கேம் விஆர்லேயும் விட்டாங்க. விஆர்லேயும் வந்து பயங்கர ஹிட்டு. அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட்டு விஆர் கேம்ன்ற அவார்டையும் வாங்கியிருந்தது. ஏன் நானே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமை பல டிவைஸாக விளையாடிருக்கேன். உதாரணத்துக்கு வந்து இந்த பிளே சென்டர் இருக்கும் இல்லையா, அங்கதான் வந்து கேமே பார்த்துருந்தேன். என்ன பார்த்தா ரெசிடென்ட் ஈவில் அப்படின்னா அந்த ஆலிஸ் கேரக்டர் உடைய படத்துல சினிமா தான் வந்து மெயின்ல இருந்தது. அந்த ஒரு காலத்தினால லியான வந்து ஆலிஸ் நினைச்சிட்டு இருந்தேன். என்ன இது பொண்ணு பையன் மாதிரி இருக்காங்கன்னு புரியல, எல்லாம் குழம்பிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கேம் பண்ணேன், பிளே ஷெட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிசி வாங்கினதுக்கப்புறம் பிசியில் கேம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் கேம் இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபுல் கேம் இருக்காது, கொஞ்சம் மிஷின் பண்ண கொடுத்துருப்பாங்க. அதன் பிறகு விஆர்ல அந்த கேம் விளாட்னேன். ஸோ விஆர்ல ஆனதுக்கப்புறம் தான் வந்து ஆஸ்திரேலியன் தங்கில போய் வந்துருச்சு. அது வேற கதை. சரி ஓகே, ரெசிடென்ட் 4 ரீமேக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் கேமுக்கு எதுக்குமே ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது. அது கேம் பிளேவாக இருந்தாலும் சரி, கிராஃபிக்ஸாக இருந்தாலும் சரி. உதாரணம் சொன்னால் வந்து இந்த ஹானகனுக்கு வந்து லியான் கால் பண்ணி பேசுவான். அந்த டைம்லாம் வந்து விடாமல் பேசிட்டே இருப்பானுங்க, எப்படா விற்பீங்க ஃபோனை அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இந்த டைம் வந்து அந்த வீடியோ காலை வந்து நீங்கள் கேம் பிளே ஆடிட்டு இருக்கும் போதே வர மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் விளையாட்டு இருக்கும் போதே வந்து வேணா பார்க்கலாம் பார்க்கலாம் இல்லை ஒன்று விட்டுறலாம். இது மட்டும் இல்லாமல் ஒரு சீனில் வந்து ஜெயின் மான்சர் ஒன்று வரும். அந்த மான்சர் வந்து காட்டும் போது 10 வந்து கைது பிடிச்சி இருப்பானுங்க. ஸோ அந்த சீனாகவே மாற்றிருக்காங்க, அதனாலதான் இருக்கு. இது மட்டும் இல்லாம போன கேம்லாம் வந்து ஆஷ்லி வந்து கத்திட்டே இருக்கும், லியான் லியான் அப்படின்ட்டு. இந்த வாட்டி வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, அதே சோஷியல பாத்துக்குது, அதே வந்து ஏறி இறங்கிருது. நான் போனங்களும் ஏன் இறங்காது, நம்ம தூக்கி காப்பாத்தோம். இந்த வாட்டி பாத்தீங்க அப்படின்னா அதே இறங்கிருக்குது, அதெல்லாம் இருக்கு. இது விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேம் வந்து ஒரிஜினல் கேம் கூடவே கொஞ்சம் லெந்தா தான் இருக்கு. பழைய கேம்ல கேம் டக்குனு முடிச்சு அப்படின்ட்டு அந்த டைம் நிறைய குறை சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காகவே வந்து கேப்பா கொஞ்சம் இழுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதான் சொன்னா வந்து இந்த ஃபைல் பாஸ் சீன் கேம் ஃபுல்லாக ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் ஃபைல் பாஸ் இருக்காங்க இல்லையா, அவன் ஈஸியாக போய் இந்த வாட்டி வந்து அவனை கொல்றதை கொஞ்சம் லென்த்தா இழுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வருவான், அதுக்கப்புறம் வந்து அவன் கண்ணை குத்தணும், அப்புறம் பெரிய பே ஆயிடுவான், அதுக்கப்புறம் போட்டு தள்ளணும், அதுக்கப்புறம் இன்னும் பேயாடுறான், அதுக்கப்புறம் தான் வந்து ஐகானிக் மூவ்மெண்ட் ஆன அந்த ராக்கெட் லான்ச்சரை வச்சு சொன்னோம். ஸோ அதெல்லாமே வந்து இதுல நல்லாவே இருக்கு. ஒரிஜினல் கேம்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாய் உன காப்பாத்திருப்போம், அது கால் மாட்டிருக்கோம், அதை எடுத்து விட்டு காப்பாத்திருப்போம். இந்த டாக் கேரக்டர் இதுக்குள்ள இல்லை அப்படின்ட்டு பல பேர் வந்து கண்ணீர் விட்டு இருந்தாங்க. ஆச்சு, இந்த கேமுக்கான டேலர் ரிலீஸ் பண்ணும்போது நான் இறந்து போனாம காமிச்சிருப்பேன். அதாவது நிறைகள். இந்த கேமுக்குள்ள முதல் நிறையா இருக்கிறது இந்த கேமோட கிராஃபிக்ஸ் தான். இதில் ஒரிஜினல் கேம் 2005 வந்திருக்கும். அந்த டைம் என்ன கிராஃபிக்ஸ் கொடுக்க முடியுமோ அதுதான் கேப்காம் கொடுத்துருப்பாங்க. இதனால இது ஒரு பழைய கேம் தானே அப்படின்ட்டு அதே மாடல்ஸை யூஸ் பண்ணி அப்படியே கொடுக்காம முழுக்க முழுக்கவே புதுசாக தான் பண்ணியிருக்காங்க இந்த கேமில். இந்த காலத்து ஜென்ரேஷன் கேம்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்கும், அந்த அளவுக்கு ஹையாக தான் கொடுத்துருக்காங்க. உதாரணம் வந்து ரீசெண்ட் லைட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி கிராஃபிக்ஸ் தான் இதுலேயும் இருக்கு. இந்த ராக்ஸ் பண்ணாங்க விளங்கமான வேலையை, பழைய கேம் தானே அப்படின்ட்டு
அதே மாடலில் தூக்கி போட்டு ரீமேக் தான் பண்ணுறோம் அது புதுசாக போனோன்ட்டு பழகாமல் அப்படியே கொடுத்தானுங்க. ஸோ அந்த மாதிரி எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கொடுத்ததுன்றது ஒரு பெரிய விஷயம் தான். இது மட்டும் இல்லாமல் இந்த கேம்குள்ளே வந்து நிறைய டீட்டெயில்ஸை வந்து நான் நோட் பண்ணேன். விளையாதுங்க போகிறது வந்துட்டு டெட் பாடி மேலே நோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஹீரோட ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து நம்மளை கொலப்பட ஆளு தொத்திட்டு இருப்பாங்க தெரியுமா, கூட்டம் போவாங்க தெரியுமா, கூட்டமாக இருக்கும் போது லாங் நேரம் சும்மா நின்றுருப்பான் பழைய கேமில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெலுங்கு நான் வந்து கொள்றேன் தெலுங்கு தெலுங்குன்ட்டு தள்ளி விட்டு வர மாதிரிலாம் வந்து பண்ணிடுறாங்க. அதனால தான் இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது போட்டுட்டிங்க அப்படின்னா அவங்கள பாடி பார்த்து சதர அளவுக்கு டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. இது இன்னொரு இல்லைனா அப்படின்னா இந்த பாடி பார்த்து சதறி போகுது இல்லையா அந்த இடத்துல நோட் பண்ணி அப்படின்னா அங்கத்துல வந்து புழு மாதிரி ஏதோ ஒன்று வெளியே வந்துகிட்டு இருக்கோம். இது என்ன பண்ணா இவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க பிளாகா அப்படின்ற ஒரு ஒட்டுணி. ஆக்சுவலி இப்போ வந்து லாஸ்ட் ஆஃப் அஸ் வந்து இல்லையா அதை காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி வெளியே புழு மாதிரி வரா மாதிரி அந்த மாதிரி அதில் கொடுத்ததுன்றது நல்லா இருக்கு. இன்னும் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா டூ டைம் ஈவெண்ட் இல்லை. ஆக்சுவலி போகிற கேம்ல இது கிடையாது, பழைய ஒரிஜினல் கேம்ல இருந்துச்சு. அதாவது கேம் எல்லாம் ஆட்டு இருப்போம் இன்னும் எக்ஸ்எம்க்கு ஒய் எம்க்குன்னு விருப்பத்துவானுங்க. கன்சோல விட பரவாயில்ல பிசியில் வந்து அஞ்சு ஆனே ஒன்னா முக்கு அப்படின்னு ஏ அஞ்சு ஆறுங்களா தேடி போறது போறதுக்குள்ள ரொம்ப காலி ஆடுவோம். ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்லாம் வந்து இல்லவே இல்லை. இது நல்ல விஷயம் இருந்துச்சு அப்படின்னா காண்டா இருக்கும். இன்னும் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா வெப்பனை சேஞ்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கு. பழைய கேம்ல வந்து நீங்கள் வெளியே வந்துட்டு இந்த வெப்பனை எடுத்து ஏழை தூக்கி போட்டு அவங்க வந்து கேப்சர் பண்ணி வரதுக்குள்ள வந்து கடுப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டக்குனு வந்து ஸ்வாப் பண்ணுறது ஈஸியாக இருக்கு. இது நல்ல விஷயம் தான். இன்னும் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா கத்தி பழைய கேம்ல வெப்பனை இல்லை அப்படின்னா தான் வந்து கத்தி வச்சு சுற்றிக்கிட்டு இருப்போம் டக்கு டக்கு டக்குன்ட்டு. அந்த கத்தி வந்து கொஞ்சம் பவராக தான் இருக்கும். ஒருத்தனை கொடுறதுக்கு நம்ம ரொம்ப காண்டா இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது கத்தி. அது எந்த அளவுக்கு அப்படின்னா பழைய கேம்லேயே வந்து செயின் சாமன் இருப்பான் அவங்ககிட்ட மாறிடும் அப்படின்னா நம்ம கழுத்து தரக்காமல் போக மாட்டான். அந்த டைம்லாம் வந்து தப்புறது வழியே இருக்காது. இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா செயின்ஸாகவே தடுக்கிற அளவுக்கு இந்த கத்திக்கு பவர் கொடுத்துருக்காங்க. இன்னும் நல்லா இருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஸ்டெல்த் மோடுமே நல்லா இருக்கு. அதாவது வந்து நம்ம பதுங்கி பதுங்கி போயிட்டு கொல்ல முடியும். பழைய கேம்லாம் வந்து குனியத்துக்கு ஆப்ஷன் இருக்காது. இதில் வந்து நீ குடிஞ்சு எதையும் தப்பிச்சு போக முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்த வருவான் இல்லையா உள்ளூரின் மாதிரி கையில் கத்தி வச்சு வருவான் இல்லையா அவன் வந்து அட்டாக் பண்ணும்போது கூட நம்ம டக்குன்னு குடிஞ்சு எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ அதெல்லாம் நல்லா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பழைய கேம் இல்லாத புதுவித எடிமிஷும் கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து இந்த நல்ல மாடுதலைய மாட்டேன்னு கையில் சம்முட்டி வந்துட்டு இருப்பான். ஸோ இதெல்லாமே வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பழைய கேம்லேயே வந்து அனிமல்ஸ் இருக்கும். ஆனால் அந்த அனிமல்ஸ்லாம் வந்து இப்போ ரியாக்ட் பண்ணாதே கம்முன்னு இருக்கும். நம்மளை கொல்ல வர அனிமல் மட்டும்தான் நம்மகிட்ட விரியோட ஓடி வந்து கடிக்கும். அந்த அனிமல்ஸ் எல்லாமே இந்த வாட்டி வந்து ரியாக்ட் பண்ணுது. அதாவது வந்து நீ பாம்பு போட்டிங்க அப்படின்னா எரிஞ்சுன்னு ஓடுது. அது மட்டும் இல்லாமல் கோழி கூட வந்து சண்டை போடுது அங்கே ஆளுங்க கூட. இது மட்டும் இல்லாமல் பன்னி மாதிரியான மற்ற அனிமல்ஸும் வந்து ரியாக்ட் பண்ணுது. இதெல்லாமே வந்து ஒரு நல்ல டீடைல் தான். இது நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆஷு குட்டியை வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. வாவ் ஆஷு குட்டி இன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே. ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா ஆஷு குட்டி வந்து முன்னே வந்து நல்லா இருக்குது. பழைய வந்து லோ பாலியாக பிக்சலைட்டாக இருக்கும். இந்த வாட்டி வந்து ரொம்ப அழகாக இருக்குது. மனசை பறி கொடுத்துட்ட சோல்ஜர்ஸ் இல்ல அது என் பொண்டாட்டில. அடுத்த பார்க்க போகிறது கான்ஸ், அதாவது குறைகள். இந்த கேம்குள்ள பெருசாக ஏதாவது குறை சொல்கிறது அப்படின்னு தெரில. ஏன்னா வந்து இந்த கேம்குள்ள வந்து நான் எதிர்பார்த்ததாகவே பக்காவாக பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் சொல்லணுமேன்னு சொல்லணும் அப்படின்னா இந்த கேம்குள்ள கத்தி சொன்னேன் இல்லையா, கத்தி பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, பவர் ஏற்ற மாதிரியே வந்து அது இப்போ அதுக்கு வந்து லைஃப் இருக்கும். லைஃப் காலாச்சு அப்படின்னா அதை வந்து பெருசாக யூஸ் பண்ணவே முடியாது. ஓபன் பண்ணாலே வந்து கத்தி ஒன்றி போகாமல் காமிச்சிருப்பாங்க. பழைய கேமில் கையில் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் இந்த கத்தியை வச்சு சமாளிச்சிடலாம் அப்படின்ட்டு. இதோட ஏதாவது பண்ண முடியல விருப்பம் இருக்குது. இதை சரி பண்ணோம் அப்படின்னா நம்ம தொற்பாளத்தால் முக்காடு போட்டு அவங்ககிட்ட போயிட்டு சரி பண்ணி தான் வரணும். சலா கடுப்பாக நினைக்கிறேன். இந்த கேமுக்கு நான் கொடுக்க ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 out of 10. என்ன ப்ரோ 10 கொடுத்துக்கிற இந்த கேம் வேற எவ்வளோ இருக்குமா கேட்டிங்க அப்படின்னா உண்மையாக இந்த கேம் வேற எவ்வளோ தான் இருக்குது. உண்மையாக அப்படின்னா இந்த கேமுக்கு வந்து 8 or 9 தரலாம் தான் இருந்தேன். ஆனால் இந்த கேமுக்குள்ளே வந்து ஆஷு குட்டியை செம்மையாக காமிச்சிருக்காங்க. அந்த ஒரு காரணம் வந்து 10 கொடுத்துருக்கேன். ஏன் 11 கூட தரலாம், என்ன பண்ண 10 தான் இருக்கு அப்படின்ட்டு 10 கொடுத்துருக்கேன். உண்மையாக அப்படின்னா இப்போ நிலைமைக்கு ஒரு நல்ல வீடியோ கேம் வர்றதுன்றதே பயங்கர கஷ்டமாக இருக்குது. நல்ல ஃபேன் பேஸை கொண்ட நல்ல விற்பனை ஆகிற அது மட்டும் இல்லாமல் நல்ல கதை கொண்ட கேம்ஸ் வர்றதுன்றது ரொம்ப 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 அரிதாயிடுச்சு. அதுவும் AAA கேம்ஸில்
இவ்வளோ பஞ்சம் இருக்கும்பொழுது திடீர்னு வந்து இந்த அள்ளிக்கோ அப்படின்ட்டு இந்த கேம் வந்ததுனால இந்த கேமுக்கு வந்து 10 கொடுக்குறது தப்பே கிடையாது. அதெல்லாம் 10 கொடுத்துருக்கேன். ஓகே சந்தேஷ், இன்னொடியக்குள்ளே வந்து இந்த கேம் ஆடும்போது எனக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கேமை வாங்கி விளையாடி பாருங்கள். ஒருவேளை நீங்கள் இந்த கேம் ஆடும்போது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து வேறு ஒன்றா இருக்கலாம். ஓகே சந்தேஷ், இதே மாதிரி ஏதாவது புதுசாக கேம் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே, இதே மாதிரியான இன்னொரு சோர செம்மோட சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.